ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிளி ஈசி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆஞ்சநேயரை பற்றி தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஸ்ரீராம ஜெயம் பற்றி எழுதுறத பற்றி ஒன்று போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க அதோடய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுங்கிறதே நமக்கு வந்து ரொம்ப பெரிய விசேஷமான ஒரு விஷயம் தான் ஸ்ரீராம ஸ்ரீராமஜயம் எழுதியதா ஒரு ஹனுமனுக்கு வந்து மாலை கட்டி போடுறதுங்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இப்போ நம்ம கோயில் கற்ற புண்ணியம் நமக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு ராணிப்பேட்டை அருகே பாலாஜா பேட்டுன்னு ஒரு இடம் அந்த இடத்துல நவக்கிரக கோட்டைன்னு ஒரு ஊரில் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர்னு ஒரு கோயில் இருக்குது சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப பழமையான கோயில் சுயம்பு வடிவிலான ஆஞ்சநேயர் அங்கே இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயிலில் வந்து இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்காக வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது ரொம்ப இடிஞ்சு விழுற நிலமையில் இருக்கிறதுனால அதை வந்து இப்போ புதுசாக புதுப்பிக்க ஃபுல்லுமே சாமியை எடுத்துட்டு அதில் வந்து ஃபுல்லும் சுற்றி வந்து நவகிரகங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணி செய்ய போகிறாங்க இப்போதைக்கு ஹனுமான் தான் அந்த கோயிலில் இருக்குது அந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக எல்லாரையும் ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து ஸ்ரீராம ஜெயம் ஒரு ஆயிரத்தெட்டு எழுதி அனுப்ப சொல்லியிருக்காங்க அந்த கோயிலில் வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஒரு கோடி ஸ்ரீராமஜெயம் மந்திரம் எழுதி அதை வந்து ஒரு செப்புலேயோ அல்லது மரப்பொட்டியிலேயோ வச்சு அதை பூமி கடியில் புதைச்சிடுவாங்க அதுக்கு மேலே தான் இந்த ஆஞ்சநேயரை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க அதுக்குனால வந்து ஒருத்தரே வந்து ஒரு கோடி ஸ்ரீராமஜயம் எழுத முடியாது அதனால் நம்ம விஷயம் தெரிஞ்ச நியூஸ் போகிற ஸ்ப்ரெட் ஆகிற எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி எட்டாவது எழுதி அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா நம்ம எழுதி அனுப்புகிற அந்த புக்ஸையோ நோட்டோ பேப்பர்ஸோ அதை வந்து அந்த சாமி அடியில் வைக்க போகிறாங்க அதுவே நமக்கு வந்து ரொம்ப பெரிய புண்ணியம் நார்மலாக கோயிலில் கட்டி மாலை போடுறதுங்கிறது போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுருவாங்க இது வந்து ஆஞ்சநேயருக்கு அடியிலையே காலங்காலமாக இருக்க போகிறது மறுபடியும் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகமோ எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பெயிண்டிங் ஒர்க் அந்த மாதிரி செஞ்சுட்டு திருப்பி வந்து கும்பாபிஷேகம் பண்ணிவிடுவாங்க இது வந்து சாமியையே நகர்த்திட்டு ஃபுல்லும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் புது கோயில் கட்டுற மாதிரி எல்லாம் பண்ண போகிறாங்க ஏன்னா ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப இடிஞ்சு உள்ள ஸ்டேஜில் இருக்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே த ஃபுல்லாக தரமட்டமாக கிளியர் பண்ணிவிட்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது திரும்ப மறுபடியும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு நூறு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் நம்ம எழுதி கொடுக்குற ஸ்ரீராம ஜெயம் அப்படியே அடியில் அது பாட்டிக்கு அப்படியே பத்திரமா இருக்கும் அதனால் இந்த நியூஸ் கேட்குற எல்லாருமே அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு எழுதி அந்த கோயிலுக்கு வந்து அனுப்புங்க முடியாத பட்சத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டு மட்டுமாவது இல்லை ஒரு ஆயிரத்தெட்டு ஒரு குடும்பத்துலேருந்து எழுதி கண்டிப்பாக அனுப்புங்க இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு குடும்ப சார்பாக ஒரு நூற்றி எட்டுன்னு அழையும் போது கொஞ்சம் பேர் ஒரு கோடி ஸ்ரீராமன் ஈஸியாக அவங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிடும் அது மாதிரி செய்யுங்க சப்போஸ் நம்மளால மேற்கொண்டு ஏதாவது அந்த கோயிலுக்கு வந்து கட்டுறதுனால ஏதாவது கட்டக்கூடிய நாம் தனிப்பட்ட முறையில் நம்மளால் வந்து கோயிலுங்கிறது கட்ட முடியாது யாராலையும் நம்ம எல்லோரும் அவ்வளோ வசதி பறித்து கோயில் கட்டுற அளவுக்கு எல்லோரும் நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது பட் வந்து அந்த கோயில் கட்டுறாங்கள அதில் நம்ம சின்ன சின்ன உதவிகள் செய்து அந்த ஒரு புண்ணியத்தை கோயில் கட்டக்கூடிய புண்ணியத்தை வந்து நம்ம வந்து அடையிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த கோயில் மூலியமாக கிடைக்கிது இந்த கோயிலில் வைக்க போகிற ஒவ்வொரு செங்கல்லையுமே வந்து ராமா ராமான்னு சொல்லி எழுதுகிற மாதிரி பேசி அவங்க வந்து ஆர்டர் கொடுத்து கல்லெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த கோயில் ஃபுல்லுமே அந்த ராமா ராமா ராமான்னு ஒழிக்க ஒழிக்க அந்த வைப்ரேஷன் இன்னும் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் அதை சுற்றியுமே நவக்கிரகங்களுக்கு தனித்தனியாக சன்னதி அமைக்க போகிறாங்க ஒம்பது நவக்கிரகங்களுக்கும் தனித்தனியாக ஒம்போது சன்னதி அமைச்சு படைக்க போ வைக்க போகிறாங்க நம்ம அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அந்த கோயிலுக்கு செய்யுங்க உங்களால் குறைஞ்சபட்சம் முடியும்னா ஒரு ஒன்பது நவக்கிரகங்களுக்கு ஒரு ஒம்பது ஒம்போது கல் அதாவது ஒம்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒரு செங்கல்லும் ப்ளஸ் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கா அதுக்காக ஒரு இருபத்தி ஏழு கல் ரெண்டும் சேர்த்தா நூற்றி எட்டு செங்கல் அந்த நூற்றி எட்டு செங்கல்லும் அந்த செங்கலை பதிக்க ஒரு மூட்டை சிமெண்ட் இது குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எட்டு வரும் அதை வந்து எல்லாராலேயும் செய்ய முடியும் அதனால் ஒரு ஒருத்தரும் ஒரு இந்த செங்கலுக்கும் ஒரு மூட்டை சிமெண்டுக்கும் குறைந்தபட்சம் உங்களால முடிஞ்சா அதை நீங்க அந்த கோயிலுக்கு வந்து அனுப்புங்க அது நம்ம கோயில் கட்டினா ஒரு புண்ணியம் நம்ம கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல கூட நீங்க வந்து ஸ்ரீராம ஜெயம் மட்டுமாவது உங்க வேண்டுதல்கள் நினைச்சு எழுதி அந்த கோயிலுக்கு அனுப்புங்க ஸ்ரீராமஜயம் ஒரு நோட்டோ பேப்பரோ எது வேணுமோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நாலு பக்கம் கார்னரில் வந்து மஞ்சள் தடவிக்கோங்க தடவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குலதெய்வம் பேர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கோத்திரம் பேர் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய நபர்களோட பேர் நட்சத்திரம் எல்லாம் எழுதிட்டு கீழே உங்களோட பிரார்த்தனைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீராமஜயம் எழுதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தெட்டுலேருந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஆஞ்சநேயர் நினச்சி நீங்கள் எழுதி அந்த கோயிலுக்கு வந்து அனுப்புங்க இது நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு புண்ணியமாக போகும் இந்த நியூஸே வந்து நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து எழுதணும்னு இருந்தால் மட்டும்தான் இந்த நியூஸே நமக்கு வந்து காதலை கேட்டு நம்மளால் செய்ய முடியும் இது நானும் இதை ஒரு இதில் பார்த்து தான் செஞ்சேன் நான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போய் பண்ணிவிட்டு நேரில் போய் அந்த கோயிலை பார்த்துட்டு வந்தேன் திருப்பி எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்ததுனால இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுவோம் எல்லாருமே இந்த புண்ணியத்தில் வந்து பங்கு பெற பயன்பெற வைப்போம் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து நியூஸ் வந்து சொல்கிறேன் அதனால் எல்லாருமே அந்த கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க ஒன்று முடியாத பட்சத்தில் உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க இல்லை ஸ்ரீராம ஜெய மட்டுமாவது எழுதி நீங்கள் வந்து அனுப்புங்க நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த கோயிலோட அட்ரஸ்ஸு அந்த கோயில் நிர்வாகிங்களோட ஃபோன் நம்பரு இதெல்லாம் பண் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த கோயில் ந அந்த நபர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் அந்த ஸ்ரீராமம் ஜெய அனுப்புங்க அவங்க எங்கே பணம் அனுப்ப சொல்கிறாங்களோ அங்கே வந்து அனுப்புறேன்னா அனுப்புங்க அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களால் செஞ்ச முடிஞ்ச உதவிகளை நீங்கள் வந்து செய்யுங்க செஞ்சு இந்த ஸ்ரீராமஜெய் மூலியமாக நம்ம நினைச்ச காரியம் ந நிறை வாழ்த்துக்கள் ஏன்னா வச்சு வந்துக்கோங்களேன் இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலே வந்து ரொம்ப சந்தோஷம் அடைவார் அப்படிம்பாங்க இந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த ஊரோட வடக்கு பகுதியில் இருக்கறதுனால ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் தான் இருக்குது வாலில் வந்து மணிக்கட்டி தொங்குது இது வந்து நம்ம வேண்டுதல்களை சீக்கிரம் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த பணப்பிரச்சனையிலேருந்து எல்லா இதுக்குமே வந்து இந்த வாழ்கட்டின குபேர வீர ஆஞ்சநேயருக்கு செய்யும்போது நமக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தோடனே மாற்றங்கள் தெரிஞ்சுது எனக்கு இந்தந்த வேண்டுதல்கெலாம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நியூஸஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்து அவசியம் நீங்கள் எல்லாமும் எழுதிட்டு பயன்பெறு